குமரி மாவட்டம் தக்கலை உட்கோட்ட காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சமூக சிந்தனையை ஊக்குவிக்கும் விதத்தில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மாணவர்களின் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதமாக காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியை நடத்தினர். மனிதநேயம் காப்பதில் மாணவர்களின் பங்கு, சாலை விதிகளை மதிப்பது உள்ளிட்ட ஆறு தலைப்பில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 186 கல்லூரி மாணவர்கள், 255 பள்ளி மாணவர்கள் மற்றும் 13 இதர மாணவர்கள் என மொத்தம் 454 மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் சிறந்த ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை வரைந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தக்கலை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினார்.